from the yard. ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிஷ்கமி சேனல். இந்த ஒரு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் நண்பா, அதை கிளிக் பண்ணி அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோவில் இன்ஸ்டன்ட்டாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பேராதிங்க. ஸோ நிறையவே அப்டேட்டுகள் இந்த ஒரு வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி 30 கன் பேலன்சிங் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ ஏடபிள்யூம் கனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கன் பேலன்சிங் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கணக்கும் ஸோ ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங்கில் வரப்போ நியூ அப்டேட் அண்ட் ஈவெண்ட் இந்த ஒரு வீடியோ சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 2 நைட் அப்டேட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ டாப் அப் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு டாப் அப் பார்த்தீங்கன்னா நண்பா மோகோ ரிலேட்டடாக நம்மளுடைய சர்வருக்கு வரப்போது. ஸோ டெக் குரு அப்படிங்கிற நியூ டாப் அப் பார்த்திங்கன்னா நண்பா நம்மளுடைய சர்வருக்கு இன்னைக்கு 2 நைட் அப்டேட்டாக கொண்டு வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நண்பா 100 டைமண்ட் கிட்ட நமக்கு இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 3 பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெவல் 2 கொஞ்சம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பா. ஸோ லெவல் 1 உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக் பேக் ஒருத்தா ஒருத்திலே அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 100 டைமண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பிளஸ் இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின் மட்டும் கிடையாது நண்பா, நமக்கு நியூ குளோபல் ஸ்கின் இந்த ஒரு இவெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நண்பா 500 டைமண்ட் கிட்ட கேட்கறாங்க இந்த ஒரு குளோபல் ஸ்கின். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குளோபல் ஸ்கின் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மோகோ ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் அப் நம்மளுடைய சர்வருக்கு இன்னைக்கு நைட் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட். ஸோ மொத்தமாக நீங்கள் 500 டைமண்ட் நீங்கள் டாப் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2 ரிவார்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் நம்மளுடைய சர்வருக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் என்னைக்கு வரைக்கும் ப்ரோ இருக்கும் அப்படி கேட்டிங்க அப்படின்னா 21 செப்டம்பர் அணி வரைக்கும் தான் நமக்கு இருக்கும். ஸோ 15 செப்டம்பரில் இருந்து 21 செப்டம்பர் அன்றைக்கு நம்மளோட சர்வருக்கு இந்த ஒரு டாப் அப் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைகர் பெட்டு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நைட்டு க்ரோஸ் ப்ரோ அப்படிங்கிற நியூ கன்ஸ்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்கிரீட் மாதிரி நமக்கு கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கண்ணுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்கமிங்கில் கொண்டு வரப்பாங்க. ஸோ இப்போதைக்குமே டேட் ரிவீல் பண்ணல. இந்த கண்ணை பற்றி இப்போ பார்த்தலாம். ஸோ இந்த கண்ணுக்குரிய பவர் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆர்மர் பெண்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ப்ளஸ் கூட்டியிருக்காங்க. ஆமோவும் சிங்கிள் ப்ளஸ், அது மட்டும் இல்லாமல் அக்யூரசி தான் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ணு வரும்போது சில பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு ஆட்ரிபியூட்டோட தான் வந்துச்சு. ஸோ பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ லெஜெண்டரி கன்லாம் கிடையாது, நார்மலான கன்னு தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைமண்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்தாங்க. இப்போ எல்லா கண்ணுமே பார்த்திங்கன்னா நண்பா இதுவுமே டைமண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா OB30 அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அட்டாச்மெண்ட் கிட்ட புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம OB30 கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ 3 பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு HP பூஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் திக்கினர், வெஸ்ட்டு திக்கினர் அப்படிங்கிற 3 அட்டாச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நண்பா வெஸ்ட்டு HP பூஸ்டர் பற்றி நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க நண்பா. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெஸ்ட்டு HP பூஸ்டர் அப்படிங்கிறது நம்ம கேமுக்குள்ளே ஏதாச்சும் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இது வந்து நம்ம வெஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம் நண்பா சரிங்களா. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு 200 HP தான் இருக்கும். ஸோ நம்ம கேமுக்குள்ளே போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா 200 HP கிட்ட தான் நமக்கு கேமுக்குள்ளே இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுற மூலிமா பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு 220 HP கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுற மூலிமா பார்த்தீங்கன்னா நண்பா 20 HP கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 1 வெஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, லெவல் 2 லெவல் 3 கிட்ட போட்டிருந்தாலும் சரி, ஸோ என்ன போட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பா 20 HP கிட்ட தான் முடிக்க ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வெஸ்ட் டேமேஜ் ஆகிட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 HP அதாவது நார்மல் HP கிட்ட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் திக்னர் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நண்பா ஸோ அதிகமாக அடி தாங்கும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் ஹெட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ இருக்கிற அந்த அடி தாங்கிறதோட இது அதிகமாக அடி தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்கிறது புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பி அதாவது ஹெல்மெட்டுக்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா OB30 அப்டேட்டில் சொல்கிறதுக்கே நிறைய அப்டேட்டுகள் இருக்கிறனால இதை நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் திக்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நண்பா நமக்கு நார்மலான வெஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜ் இருக்கும். ஸோ இது ரெடியூஸ் பண்ணும் எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜை. இது போட்டோம் அப்படின்னா அதிகமாக எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜை பார்த்திங்கன்னா நண்பா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா விஷயம். ஸோ 3 அட்டாச்மெண்ட் கிட்ட பார்த்திங்கன்னா நண்பா நம்மளுக்கு OB30 கொண்டு வர போகிறாங்க. ஸோ கேமுக்குள்ளே எந்த இடத்துலனாலும் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்க போது
நண்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்புறம் ஓபி தேர்ட்டியில் இந்த மாதிரி அப்டேட்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்புறம் நிறைய அப்டேட்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நண்பா நம்ம ஏடபிள்யூஎம் கண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏடபிள்யூஎம் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஆர்மர் பென்டிஷன் கிட்ட நமக்கு ஓபி தேர்ட்டியில் கொடுக்க போகிறாங்க. ஸோ வேறு லெவலான ஒரு கன்னு தான் ஸ்னைப்பர் கன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபி 29 இந்த கன்று நமக்கு ஆர்மர் பென்டிஷனில் எந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் இல்லாதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 300 டேமேஜ். ஸோ ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்க அப்புறம் 200 டேமேஜ் கிட்ட கொடுக்கும். ஸோ லெவல் 2 பார்த்திங்கன்னா நம்ம 150 டேமேஜ். ஸோ லெவல் 3 பார்த்திங்க அப்படின்னா 101 டேமேஜ் கிட்ட கொடுக்கும். ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேடட் அந்த ஒரு வெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 90 டேமேஜ் கிட்ட கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஓபி 29 கூறியது. ஸோ ஓபி 30 எந்தளவுக்கு ஆர்மர் பெனடேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோ வெஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்புறம் அதே தான் 300 டேமேஜ். அது மட்டும் இல்லாமல் லெவல் 1 பார்த்திங்கன்னா நம்ம 208 டேமேஜ் கிட்ட கொடுக்குது. ஸோ லெவல் 2 பார்த்திங்கன்னா நம்ம 161 டேமேஜ் கிட்ட கொடுக்குது. ஸோ லெவல் 3 பார்த்திங்கன்னா நம்ம 117 கிட்ட கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கிரேடட் லெவல், ஸோ அதாவது அப்கிரேடட் வெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 106 டேமேஜ் கிட்ட கொடுக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ எந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறீங்கன்னா. ஸோ இந்த கன்று பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஓபி 30 வேறு லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போது அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்னைப்பர் பிளேயராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு இதை நோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நண்பா எனிமி வெஸ்ட்டை கிளிக்க போது அப்படிங்கிறதே நீங்களே தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஸோ இந்த ஒரு இது பார்த்திங்க அப்புறம் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்புறம் ஓபி 29 குறியுது நண்பா. ஸோ இப்போ நீங்கள் பேக்கிட்டு இருக்கிற ஓபி 29 அப்டேட் குறியுது. ஸோ அதில் பார்த்திங்க அப்புறம் ஆர்மர் பெண்டேஷன் எந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நண்பா உங்களுக்கு ஓபி 30 வரப்போகுது. ஸோ அடுத்த அப்டேட்டில் வரப்போகிற அந்த ஒரு அப்டேட் நண்பா சரிங்க, ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் ட்ரீட்மெண்ட் கன் தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பிஸ்டல் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம புல்லட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 30 புல்லட் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இனிமே பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்மா கன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அந்த பிளாஸ்மா கன்னை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம இனிமே கில் பண்ண தான் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க ட்ரீட்மெண்ட் கண்ணுமே இதுமே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பிளாஸ்மா கன் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கண்ணுமே நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க நண்பா. ஸோ ட்ரீட்மெண்ட் கண்ணில் நிறையவே வரப்போது, ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன், ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் அப்படிங்கிறத. ஸோ அதை பற்றி ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டுருப்போம் நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமர் ரெக்கார்ட் பண்ணுற மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ரொஃபைல்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தாலே ரிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ ஆன் கொடுத்துட்டாலே நீங்கள் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் எந்த பேட்டில் மோடாக இருக்கட்டும், ஸோ கிளாஸ் கோடாக இருக்கும், இந்த ரெண்டு மோட் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதில் ப்ளே பண்ணிட்டு முடிக்க வெளியே வந்தீங்க பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதாவது தானாகவே கேட்கும் நண்பா. ஸோ நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் அது கேட்கும். ஸோ அது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் திருப்பியுமே நீங்கள் அந்த ரிப்ளை ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு டாட் கிட்ட இருக்கும். ஸோ ரெட் கலர் டாட், இன்டூ டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஸ்டல் சிம்பிளோட ஒரு எல்லோ கலர் டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டூ டாட்டில் நீங்கள் வந்து டெத்தாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த அக்யூரேட்டான டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கில் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிஸ்டல் சிம்பிளில் ஒரு எல்லோ கலர் டாட் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டான டைமில் நீங்கள் வந்து எனிமே ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா 2XP இந்த ஒரு இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டிஸ்வான்டேஜ் இருக்குது நண்பா சரிங்களா. அது ஒன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் என்ன ஒரு டிஸ்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலான கேம் அதாவது மொபைலோட ஃபோல்டராக இருக்கட்டும், கேலரிலையாக இருக்கட்டும், ஸோ இது வந்து நம்ம பார்க்க முடியாது. கேமோட ஃபோல்டர் அதாவது இந்த ரிப்ளே அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நார்மலாக மொபைலில் நீங்கள் பார்க்க முடியாது நண்பா. ஸோ அது வந்து கேம்குள்ளே மட்டும்தான் இருக்கும். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பா இன்னொரு விஷயம் இருக்குது, அது சொன்னால் அப்படின்னா நீங்களே ஆடி போயிருவீங்க. அது என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா நண்பா நம்ம வந்து இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. அவங்களே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர் கொடுத்து தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணாதீங்க நண்பா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ மூணாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட் முடிய பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ போல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஸோ அடுத்த அப்டேட்டில் நீங்கள் வந்து பார்க்க முடியாது, அவங்களே பார்த்திங்க அப்படின்னா டெலிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்க
அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம கேமோட அதாவது நார்மல் மொபைலோட ஃபோல்டரில் ஸோ நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஓபி 30 நம்மளோட பலூனோட கலர் அது மட்டும் இல்லாமல் ஏரோ பிளேன் கலரெலாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெலோவினோட பலூன் கலர் சேஞ்ச் பண்ணுறாங்க நண்பா. ஸோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கெலிட்டனோட ஃபேஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் அசிம் பட்டது என்ன அப்படின்னா தீபாவளி ஈவெண்ட் போனாட்டி போல் நம்மளோட சர்வர் மட்டும் கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஆல் ஓவர் சர்வர் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏரோப்ளேன் கலரும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெலோவின் ஈவெண்ட் நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கோல்டன் அண்ட் பிளாக் காம்போவில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி ஈவெண்ட்டுக்கு நமக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நண்பா இந்த ஒரு ஏரோப்ளேன் கலர். தீபாவளி ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டு எல்லா சர்வருக்கும் கொண்டு வராங்க. கண்டிப்பாக எல்லா சர்வருக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட் சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளோட சர்வருக்கு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டாக கொண்டு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்ட்ராப் கலர் பார்த்துக்கோங்க நண்பா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெலோவின் ஈவெண்ட் குறித்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீபாவளி ஈவெண்ட்டு குறிய ஏர்ட்ராப் பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா OB30 வர போகிற சின்ன சின்ன சேஞ்சஸ் நண்பா. ஸோ அதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற நியூ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நண்பா ஸோ ஓல்டு பண்டல் கொண்டு வரப்போறாங்க. ஸோ மேபி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இபி பண்டலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பின் பண்ணி விடுறேன் நண்பா. இபி பண்டலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா எனக்கு தெரியல எனக்கு என்னென்று சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே ரிட்டன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் ரிட்டன் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தீபாவளி ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ஈவெண்ட்டாக நம்மளோட சர்வருக்கு கொண்டாட போகிறாங்க. ஸோ மற்ற ஈவெண்ட் மற்ற சர்வருக்கு பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன ஈவெண்ட்டாக கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரோப்ளேன் கலர் அது மட்டும் இல்லாமல் பலூன் கலர் லாபிலாம் சேஞ்ச் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்னதாக அப்டேட் எல்லா சர்வருக்கும் விட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ நம்மளோட சர்வருக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ மொத்தமாக எல்லா சர்வருக்கும் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால தான் எல்லா சர்வருக்கும் இந்த ஒரு தீபாவளி ஈவெண்ட்டுகள் அப்டேட் பண்ண அதாவது ஈவெண்ட் மாதிரி கொண்டு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா வீட்டுக்கு எனக்கு வந்தாச்சு இந்த ஒரு வீடியோ மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங்கில் வரப்போ OB30 அட்வான்ஸ் சர்வில் என்ன மாதிரி அப்டேட்லாம் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 நைட் அப்டேட் பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஈவெண்ட்டில் ரிட்டன் ஆகிற பண்டலை பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஈவோ ஃபேமஸ் கணபதி வீட்டில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றோம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்குரிய லிங்க் கொடுக்குறேன் நண்பா. ஸோ மறக்காமல் அந்த ஒரு வீடியோ பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எனக்கு வந்துச்சு நண்பா. இதே மாதிரி சந்திக்கிறேன். பேசி கேஸ் பாய்.